திமுக நிர்வாகிகளுக்கு இதுவரை விடியல், காவல்துறை அதிகாரிகளுக்கு இதுவரை விடியல், அரசு அதிகாரிகளுக்கு இதுவரை விடியல், ரெண்டு எம்எல்ஏ பேர் அடிபடுது அவங்களுக்கு விடியல், அவங்களுக்கு விடியல், அவங்கள ஒட்டியவர்கள் இன்னைக்கு வந்து மூணு அமைச்சர்கள் பேர் அடிபடுது. ஏன் அதாவது நம்ம கவலையை விட்டுட்டோம், இப்ப எல்லாரும் வந்து முழுக்க நனைந்த பிறகு முக்காடு எதற்கு? ஒரு காலத்துல வந்து இதை நம்ம கொஞ்சம் நெகிழ்ச்சியோட அதே சமயத்தில் நம்ம வந்து சொல்ல வேண்டிய விதத்தில், ஒரு காலத்தில் செத்தா திதி, திமுக அரசு வந்ததுக்கப்புறம் செத்தா நிதி, சாராயம் குடிச்சு செத்தா நிதி, முன்னால திதி இப்போ நிதி. எந்த அளவுக்கு மோசம்னா 29 உடல்களை வந்து ஒன்றாக வைத்து எரிக்கிற அளவுக்கு வந்து மோசமாக போச்சு. முதல்ல 5 பேரோ 10 பேரோ செத்து போயிட்டான். அதில் ஒருத்தன் செத்து போனதுக்கு அவங்க வீட்டில் அந்த மரணம் இறுதி ஊர்வலம், அவனுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு. அதில் வந்து ஒரு 150-200 பேர் சொந்தக்காரன், எழுத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், ஜாதிக்காரன் எல்லாரும் வந்திருக்கான். வந்தவனுக்கு ஃபுல்லாக வந்து மறுபடியும் கள்ளசாராயம், செத்து போனவன் உள்ள அங்கே செத்து போய் கிடக்கிறதே கள்ளசாராயத்தினால வந்தவன் அவ்வளோ பேருக்கும் கள்ளசாராயம் ஊற்றி கொடுத்து அவங்க ஊர்வலம் எடுத்துகிட்டு போகும்போது பொத்து பொத்து பொத்துன்னு அங்கேயே ரோட்லேயே, இது வந்து அந்த பகுதி சேர்ந்த என்னுடைய ஒரு முன்னாள் நிருபர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஏற்கனவே உங்களுக்கு கள்ளசாராயத்தால 5 பேர் அதான் போய் சொல்லிட்டாரு அந்த சரவண்குமார், நம்ம கைது செய்யணும்னு கூட சொன்னோம். சரவண்குமாருக்கு பதில வேற பிரசாந்தன் ஒருத்தர் போட்டீங்க, ரைட்டு. போட்டதுக்கு அப்புறம் கள்ளசாராயத்துடைய அந்த நடமாட்டத்தை வந்து அப்பவாவது தடுத்துருக்கணும்ல, இந்த சவ ஊர்வலத்துல கூட கள்ளசாராயம் மறுபடியும் வருதுன்னா நீங்கள் வந்து ஆண்மையற்றவர்களா? இந்த அரசு ஆண்மை உள்ள அரசா? அதிகாரிகளுக்கு ஆண்மையற்று போய் விட்டதா? ஏன் வந்து உங்களுக்கு வந்து நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், சாவுகள் விழுந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அந்த சாவு ஊர்வலத்துல வந்து கள்ளசாராயம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு அங்க இருக்கிற உதயமும் வசந்தமும் மற்ற அரசியல்வாதிகளுக்கு அவ்வளவு தைரியமா, திமிரா, கர்வமா கேக்குறேன். ஒரு காலத்துல தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க முன்னால இருந்த அரசு, இப்ப தாலி எடுத்தா தங்கம் கொடுக்குறேன்றாங்க 10 லட்சம் ரூபாய்க்கு. இந்த அரசு விடியல் அரசு. மகேஷ், பெங்களூர் அவர்கள், இந்த விடியல் ஆட்சியில் உண்மையான விடியல் யாரு கிடைச்சிருக்கு? கள்ளக்குறிச்சி சம்பவம், போதைப்பொருள் எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக யாருக்கும் கிடைச்சிருக்கு. உண்மையான விடியல் யாரு கிடைச்சிருக்கு? தயவு செஞ்சு திருசக்தி யார் சொல்லணும். உண்மையான விடியல் யாருக்குன்னு கேட்டிருக்காரு. ஆமாம், இந்த இந்த விஷசாராய விஷயத்தில் உண்மையான விடியல் யாருக்குன்னு, மக்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு, மக்களுக்கு இல்லைன்றது தான் தெரிஞ்சு போச்சு தம்பி மகேஷ், ஐயா மகேஷ். திமுக நிர்வாகிகளுக்கு இதுவரை விடியல், காவல்துறை அதிகாரிகளுக்கு இதுவரை விடியல், அரசு அதிகாரிகளுக்கு இதுவரை விடியல், ரெண்டு எம்எல்ஏ பேர் அடிபடுது, அவங்களுக்கு விடியல், அவங்களுக்கு விடியல், அவங்கள ஒட்டியவர்கள் இன்னைக்கு வந்து மூணு அமைச்சர்கள் பேர் அடிபடுது. ஏன் அதாவது நம்ம கவலையை விட்டுட்டோம், இப்ப எல்லாரும் வந்து முழுக்க நனைந்த பிறகு முக்காடு எதற்கு? ஏவா வேலு மாவட்ட அமைச்சர், அப்புறம் பொன்முடி அந்த பகுதியைச் சேர்ந்த அமைச்சர், மூத்த அமைச்சர், அதுக்கப்புறம் 1020 அதாவது மதுவிலக்குக்கான முத்துசாமி, இவர்கள் மூணு பேரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். யார் சொல்றாங்க? அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலேயே பரவி வருகிறது. ஏன் வருது இந்த மூணு பேரு? அப்ப இந்த மூணு பேருக்கும் அதுல வந்து இவர்களுடைய மறைமுக ஆசியோடு தான் இது வந்து நடக்குது, இவர்களுக்கு தெரிந்துதான் நடக்குதுங்கிறது நீங்க நான் சொல்லல, மக்களுக்கு தெரியுது. சரி, நீங்க வந்து இப்படி பேசுற மீடியா, ஏவா வேலு வந்து பொறுப்பு அமைச்சர், அங்க வலம் வந்துட்டு இருக்கிறவர், பொறுப்பு மாவட்ட அமைச்சர், அந்த பகுதிக்கு பொறுப்பு. இப்போ நீங்கள் வந்து மிஞ்சி போனால் ஏகலைவனும் திருசக்தியாரையும் வந்து இப்படி சொல்கிறதுக்காக வந்து அமைச்சர்களுக்கு அவதூறாக பேசினார்னு கைது பண்ணுவீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பேசுகிறாங்க, அத்தனை பேரும் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பேர் உங்கள் புழல் தாங்கும், உங்கள் சிறைகள் தாங்கும், நினைத்து பாருங்கள். இது வந்து அதான் அவர் விடியல் யாருக்குன்னு கேட்டாரு. நிச்சயமாக மக்களுக்கு இல்லை, எல்லாம் விடியல் அதாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு காலத்தில் வந்து இதை நம்ம கொஞ்சம் நெகிழ்ச்சியோட அதே சமயத்தில் நம்ம வந்து சொல்ல வேண்டிய விதத்தில், ஒரு காலத்தில் செத்தா திதி,
திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் செத்தா நிதி, சாராயம் குடிச்சு செத்தா நிதி, முன்னால திதி இப்ப நிதி. எந்த அளவுக்கு மோசம்னா 29 உடல்களை வந்து ஒன்றாக வைத்து எரிக்கிற அளவுக்கு வந்து மோசமா போச்சு. நாங்க அதை விட இன்னொன்னு, போலீஸ் மரியாதை கொடுத்து அடக்கம் பண்ணலாம்னு இருந்தோம், மழை வந்து கெடுத்துருச்சு. அதெல்லாம் விடுங்க, அதை விட வைத்தறிச்சலான ஒரு சம்பவம் என்னன்னா, முதல்ல 5 பேரோ 10 பேரோ செத்து போயிட்டான். அதுல ஒருத்தன் செத்து போனதுக்கு அவங்க வீட்டுல அந்த மரணம் இறுதி ஊர்வலம், அவனுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு. அதுல வந்து ஒரு 150-200 பேர் சொந்தக்காரன், ஏத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், ஜாதிக்காரன் எல்லாரும் வந்திருக்கான். வந்தவனுக்கு ஃபுல்லா வந்து மறுபடியும் கள்ளசாராயம், செத்து போனவன் உள்ள அங்க செத்து போய் கிடக்குறதே கள்ளசாராயத்தினால. வந்தவன் அவ்வளவு பேருக்கும் கள்ளசாராயம் ஊத்தி கொடுத்து அவங்க ஊர்வலம் எடுத்துட்டு போகும்போது, அந்த இறந்தவரை வந்து ஊர்வலம் எடுத்துட்டு போகும்போது ஆண்கள், ஏன்னா இதுல பெண்களும் சாராயம் வந்து குடிச்சிருக்கிறார்கள், சில பெண்கள், எல்லாரும் இல்லை சில பெண்கள், பொத்து பொத்து பொத்துன்னு அங்கேயே ரோட்ல. இது வந்து அந்த அந்த பகுதியை சேர்ந்த என்னுடைய ஒரு முன்னாள் நிருபர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, அவர் பேரை சொல்ல முடியாது, அவர் அந்த அந்த இடத்துல இருக்காரு, அவரை காப்பாற்றணும்ல நம்ம. அப்போ வந்து சார் பொத்து பொத்து பொத்துன்னு ரோட்ல சைட்ல விடுறாங்க, அந்த இறுதி ஊர்வலத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வாசல்ல வந்து விழுந்தாங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம். காவல்துறை வந்து இதை வந்து ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போகாதீங்க, நாங்கள் உங்களுக்கு வேணும்னா டாக்டர் சர்டிஃபிகேட்டு மாரடைப்பு இல்லை வந்து உங்களுக்கு வலிப்பு வயிற்று வலின்னு சொல்லி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையில இருந்தும் உள்ளூர் நிர்வாகம், உள்ளூர்னா உங்களுக்கு அந்த வருவாய் துறையில பஞ்சாயத்து இவங்க எல்லாம் இது பேசி, அவங்க வந்து என்னன்னா சில பேர் அதுக்கு சரின்னு சொல்ல போக, சுத்தி இருக்கிறவங்க வந்து அம்மா இப்படி பண்ணாதீங்க, இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கணக்கு பாருங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறது அப்புறம் கொடுக்க மாட்டோம், மாரடைப்புல சேர்த்து போனான்னா அப்புறம் 10 லட்சம் ரூபாய் அப்படி வரும், விஷசாரத்துல சேர்த்து போனோம் இப்படி. அதாவது எந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்வு வந்து ரொம்ப அவலமாகவும் கேவலமாகவும் சிந்திக்கிற மாதிரி. அதான் ஒரு ஆள் செத்து போயிட்டான், அவனுடைய ஊர்வலத்துக்கு வரவனுக்கு மறுபடியும் கள்ளசாராயம் வருதுன்னா, ஏற்கனவே உங்களுக்கு கள்ளசாராயத்தால 5 பேர் அதான் போய் சொல்லிட்டாரு அந்த சரவண்குமார், நம்ம கைது செய்யணும்னு கூட சொன்னோம். சரவண்குமாருக்கு பதில வேற பிரசாந்தன் ஒருத்தர் போட்டீங்க, ரைட்டு. போட்டதுக்கு அப்புறம் கள்ளசாராயத்துடைய அந்த நடமாட்டத்தை வந்து அப்பவாவது தடுத்துருக்கணும்ல, இந்த சவ ஊர்வலத்துல கூட கள்ளசாராயம் மறுபடியும் வருதுன்னா நீங்கள் வந்து ஆண்மையற்றவர்களா, இந்த அரசு ஆண்மை உள்ள அரசா, அதிகாரிகளுக்கு ஆண்மையற்று போய் விட்டதா, ஏன் வந்து உங்களுக்கு வந்து நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாவுகள் விழுந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாவு ஊர்வலத்துல வந்து கள்ளசாராயம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு அங்க இருக்கிற உதயமும் வசந்தமும் மற்ற அரசியல்வாதிகளுக்கு அவ்வளவு தைரியமா, திமிரா, கர்வமா கேக்குறேன். இல்ல இன்னும் நடமாடித்தாங்க இருக்காங்க மக்கள், என்ன பண்ணிடுவாங்க? நேத்திக்கு நேத்திக்கு சேலத்துல நியூஸ்ல பாருங்க, இது நடந்து ஒரு 3-4 நாளா இது நடந்துகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 117 பேருக்கு மேல ஆஸ்பத்திரியில இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது 53 பேர் போயிட்டான், நீ எவ்வளவு பேருன்னு தெரியல, நாங்கள் அதை பண்றோம் இதை பண்றோம்னு முதல்வர் பேசுறாரு, மந்திரிகள் எல்லாம் பேசுறாங்க, அந்த 2 MLAக்களும் சட்டமன்றத்தில் இன்று பேசியிருக்கிறார்கள், வீராப்பாக பேசியிருக்கிறார்கள். நேத்து சேலத்துல வீடு வீடாக அந்த பால் பாக்கெட்டு கொடுக்குற மாதிரி வண்டி, ஐஸ்கிரீம் வண்டி மாதிரி பின்னால் வைப்பாங்கள்ல ஐஸ் பெட்டி வண்டி, இந்த ஐஸ்கிரீம் வித்துட்டு வருவாங்களே அது மாதிரி வச்சு, இந்த பால் பாக்கெட்டு அந்த மாதிரி வந்து வீடு வீடாக இதே கள்ளசாராயம் சேலத்திற்கு அருகில் நடந்ததை யூடியூப்பில் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ நேற்று வரைக்கும் நடக்குது, 3 நாள் இத்தனை சாவுகள் நடந்த பிறகு. அப்படின்னா இது வந்து இவங்களால தடுக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம், தடுக்கிறதுக்கான எண்ணம் இல்லை, எண்ணம் இல்லை, நடத்துறதே அவங்க தான் நடத்துறாங்க. அது அந்த ஏரியா, அப்ப நம்ம ஏரியா நம்ம பார்த்து பண்ணிக்கு பொழுதுக்கு 3 லட்சம் கலெக்ஷன் வந்து, நீங்க வந்து அதாவது இல்லைங்க, ஒரு திருடனை துரத்திக்கிட்டு போகும்போது அந்த திருடன் என்ன பண்ணுவானா, ஏய் பிடி 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 பிடின்னு கத்துட்டு ஓடுவானா, ஏன்னா பாக்குறவங்களா என்ன நினைப்பான்னா வேற யாரோ திருடன், இவனும் பாவம் நம்மள மாதிரி மக்கள் பாதிக்கப்பட்டவன், இவனை துரத்திக்கிட்டு நம்மள மாதிரி துரத்திட்டு போறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து தம்பி அந்த 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 திருடன் எந்த பக்கம் போனாலும் அவங்ககிட்ட போய் அப்பாவியா கேட்பாங்க. இந்த காமெடி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. யாரு இருந்து குற்றவாளியா, அந்த தான் சொல்லிட்டேன் குற்றவாளியே நீதிபதினு, தம்பி பெங்களூர் மகேஷ் கேட்டதுக்கு நம்ம இதுதான் சொல்லுவோம். ஒரு காலத்துல தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க முன்னால இருந்து அரசு, இப்ப தாலி எடுத்தா தங்கம் கொடுக்குறேன்றாங்க 10 லட்சம் ரூபாய்க்கு. இந்த அரசு விடியல் அரசு, விடியா அரசு, ஏதோ கேட்டது யாருக்கு விடிந்தது, யாருக்கு விடிந்ததுன்னு கேட்டாரு. அப்ப தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, இப்ப தாலி அறுத்தா தங்கம் கொடுக்குறாங்க. இது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து புதுசு இல்லை, முன்னால மதுராந்தகத்துல நடந்திருக்கு, மரக்காணத்துல எல்லாத்துலயுமே 18 பேர், 20 பேர் திமுக ஆட்சியில, இந்த ஆட்சியில மதுராந்தகம்,
மரக்காணம், அப்புறம் விழுப்புரம் செங்கல்பட்டுங்களா. விழுப்புரம் செங்கல்பட்டில் வந்து அப்போ நடந்தபோது யாரோ ஒருத்தர் கைது பண்ணாங்க. வழக்கமாக யாரோ அந்த கடைசியில் அந்த வியாபாரி தான் கைதாவான், அரசியல்வாதியோ அதிகாரியோ கைதாக மாட்டான். அது கைது பண்ணும்போது வெளிப்படையாகவே வந்தது செஞ்சி மஸ்தான், அப்பொழுது அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தானுடைய நெருங்கிய அவருக்கு நெருக்கமானவர் அவர், அவருடைய ஆசையுடன் தான் வந்தது அப்படின்னு சொல்லி எல்லா வலைதளத்திலையும் வந்தது. அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு இன்னி வரைக்கும் தெரியாது. அந்த கைதானவர் பிணை வாங்கிட்டு வெளியில் வந்திருப்பார், வந்துட்டு மறுபடியும் அதே தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆக எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மந்திரிகள், நிர்வாகிகள், எம்எல்ஏ, எம்பிஎல்ஏ இவங்க பேர் தான் வருது. இவங்க தான் அதில் தொடர்புள்ளவர்கள், இவர்களுடைய ஆசையில் தான் நடக்கிறது. மக்களுக்கு விடியல், மக்களுக்கு விடியல், இவர்கள் இருக்கும் வரை விடியாது. கணபதி சுப்பிரமணியம், அஸ்தினாபுரம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்களில் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பணி இடமாற்றம் செய்தும், போலீஸ் உயர் அதிகாரிகளை பணி இட நீக்கம் செய்தும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இதுதான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது தீர்வாகுமா? இன்றைய காலங்களில் வரலாற்றை பார்த்தால் இவ்வாறு பணி இடை நீக்கம் செய்யப்படணும், பணிமாற்றம் செய்யப்படணும், சிறு காலத்துக்கு பதவி உயர்வு பெற்று மிக சொகுசான இடங்களில் பணி பெற்றுள்ளனர். ஸோ இந்த அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு உண்மையான நடவடிக்கையாக எடுக்குமா என்பதை திரு சத்யாதான் விளக்க வேண்டும். நன்றி. அவர் என்ன கேட்குறாருனா, இந்த பணி மாற்றம், இந்த இவர் கலெக்டர் பணி மாற்றம், அப்புறம் இடைநீக்கம், இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு நாடகம் அப்படின்ற அர்த்தத்தில் கேட்குறாரு. பின்னால் கொஞ்ச நாள் பொறுத்து இதெல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கே பதவி உயர்வு கொடுத்துருவாங்களேன்னு. அவரும் ஓரளவுக்கு அனுபவசாலி, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, நமக்கும் புரியுது. 6 மாதம் 1 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எத்தனை சமீபத்தில் மிக உயர் அதிகாரிகள் வந்தவங்களுடைய இதெல்லாம் பின்னால் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தவறுகள், குற்றங்களுக்கெல்லாம் வந்து பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தவறு செய்தார்கள்ன்றதை விட அவர்களுடைய, அவர்கள் பொறுப்பில் இருக்கும்போது நடந்ததுக்காக வந்து அவர்கள் பேர் வந்து நடவடிக்கைலாம் எடுத்து, துறை நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் அப்புறம் பின்னால் பூசி மொழிகிட்டு தான் அவங்கள வந்து வேண்டிய ஆளுன்னு சொல்லி ஒரு பெரிய இடத்துல, ஒரு உச்ச இடத்துலையோ அதை உயர் இடத்துலையோ கொண்டு வைக்கிறாங்க. இதே மாதிரி இங்கே பதவி உயர்வு வருதே அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்னா, அதுதான் உங்களுக்கே தெரியுதே. இப்போ கூட அந்த மோகன்ராஜன் ஒரு எஸ்பி, அவர் வந்து 2023 அந்த கனியாமூர் கள்ளக்குறிச்சி அந்த பள்ளிக்கூட விவகாரத்தில் வந்து அப்போ வந்து செல்வகுமார்னு ஒரு எஸ்பி இருந்தார், அவர் அதை சரியாக வந்து ஹேண்டில் பண்ணல, அதனால் அது ஒரு ஜாதி கலவரம் மாதிரி வந்துருச்சு, அதை அவர் ஹேண்டில் பண்ண தெரியல அவருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு இந்த மோகன்ராஜை போட்டார். இந்த மோகன்ராஜ் வந்து எஸ்ஐயா சப் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணி படிப்படியாக மேலுக்கு வந்து வந்தவர், அதனால் அனுபவம் அதிகம். இப்போ அந்த ஐஏஎஸ்ஸாக வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு திடீர்னு ஏதோ ஒரு மாநிலத்துலேருந்து சின்ன வயசு பசங்க வந்து வரும்பொழுது எஸ்பியாக வரும்போதோ இல்லை அந்த மாதிரி கலெக்டராக வரும்போதோ அவர்களுக்கு வந்து அனுபவம் வந்து வெறும் கல்வி அனுபவம் தான். இந்த கீழேந்து போகிறவங்களுக்கு வந்து உண்மையான அனுபவம் இருக்கும், யதார்த்தமான அனுபவம். இவர் அந்த அனுபவத்தில் இவர் அவங்க போட்டால் சரியாக இருக்கும்னு சொல்லி அந்த கனியாமூர் விஷயத்தில் அந்த ஜாதி மோதல்கள் அது விஷயமான சிக்கல்களை ஓரளவுக்கு அவர் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். எந்த பிரச்சனை அதில் யார் மேல தப்பா இருந்தாலும் ஒரு மக்கள் ஒரு 2 கூட்டங்கள் மோதிக்கொள்வது வந்து கலவரம், அதை வந்து அவர் வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்தார். அப்பவே அவர் வந்து இந்த கள்ளச்சாராயம் வந்து மிக அதிகமாக சங்கராபுரம், ரிஷிவந்தியம், இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, ஏதோ உதயம் வகேரா, சங்கராபுரம், ரிஷிவந்தி, அந்த கல்வராயன் மலையிலேருந்து இறங்குற இடம், அந்த உதயம் வகேரால சங்கராபுரம், அப்புறம் இது இந்த ரிஷிவந்தியம், இந்த மாதிரி அந்த பகுதியிலேருந்து வந்து பைப் லைன் வச்சே இறக்குறாங்க. நான் சொன்ன பாருங்க, பைப் லைன் வச்சே இறக்குறாங்க, இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் டைம் பாம் மாதிரி வெடிக்க போகுது அப்படின்னு அவர் சக அதிகாரிகளுக்கும் மேலதிகாரிகளுக்கும் பல முறை வந்து இதை பிறந்து என்ன நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கங்க போய் கள்ளச்சாராயத்தை தடுப்பது நடவடிக்கைகள் எடுத்திருக்கார். அப்பொழுது மேலிடத்துல இருந்து கூப்பிட்டு நடவடிக்கை எல்லாம் எடுக்க கூடாது, பண்றவங்க எல்லாம் நம்ம ஆட்கள், அவங்க பாதிக்கப்படக்கூடாது,
அததான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவர் வந்து அதாவது டிசம்பர் 23 வந்து அவர் 8 மாதம் இன்னும் அவருக்கு பணி இருக்கும் பொழுது பணி விருப்ப பணி விருப்ப ஓய்வு கேட்கிறாரு போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு பத்திரிகையில வந்துச்சு, மற்றதெல்லாம் வந்துச்சு, இவர் வந்து போனது வந்து மனசு வெறுத்து தான் போயிட்டாரு. என்னைக்காவது ஒரு ஏன்னா அவர் இது வரைக்கும் வந்து துறையில வந்து கீழே இருந்து மேல வந்த போது கூட எல்லாம் நல்ல பேரோடையே இருந்திருக்காரு, நேர்மையானவர் என்ற பெயருடன் இருந்திருக்கிறாரு. இது எப்படியும் வந்து சிக்கல்ல வரும், பெருசா வெடிக்கும், அன்னைக்கு நம்ம தான் பொறுப்புன்னு வரும்போது நம்ம தலைய நம்மளை பலிகடா ஆக்குவாங்க அப்படின்றத எதிர்பார்த்து அவர் அப்பவே வந்து தன்னுடைய நண்பர்களிடம், நண்பர்கள்னா சக அதிகாரிகள் சொல்லிட்டு, எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் ரிசைன் பண்றேன்னாரு. அப்போ ரிசைன் பண்ணிட்டாரு. அவங்க கிட்ட சொன்னாங்க, நீ அனாவசியமா எதுவும் பேசக்கூடாது, சொந்த காரணங்களுக்காக நான் வந்து விருப்ப ஓய்வு கேட்கிறேன், எழுதி கொடுன்னு சொல்லி பட்டுன்னு ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவர் வந்து இல்ல நான் வந்து பொண்ணுடைய பிரசவத்துக்காக தான் போனேன்னு சொல்றாரு. நமக்கு புரியுது, டிசம்பர் 23 வந்து அவர் வந்து ஓய்வு பெற்று இருந்தார்னா இன்னும் அவருக்கு பிஎஃப் கிராஜுவிட்டி இதெல்லாம் செட்டில் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது அவருக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல, அவர் வந்து இன்னைக்கு எதையாவது ஒன்று வாயை திறக்க போய் அவர் ஏதாவது அரசியலில் கலந்துக்கணும், அரசியலில் சேரணுன்ற அபிப்பிராயம் இருந்தால் தைரியமா பேசுவாரு. அதெல்லாம் இல்லை, ஒரு ஓய்வு பெற்று நிம்மதியாக குடும்பத்தோடு இருக்கணும்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு யாராவது கூப்பிட்டு சொன்னால் அதை வேற வழி இல்லாமல் சொல்ல தான் சொல்லுவார். நம்ம அவரை குறை சொல்லி புரியோதனம் இல்லை, ஆனால் அதை தடுப்பதற்கு ஒரு ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி முயன்றிருக்கிறார், அதை தடுத்திருக்கிறார்கள். எந்த சக்தி தடுத்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு மேல நம்ம ஒரு கேள்வி இருக்குது. இப்பதான் செய்தியை நான் பார்த்தேன் இடையில, ரெண்டு நீங்க சொன்ன அந்த ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்துட்டு எம்எல்ஏவும் கோட்டைக்கு வெளியில் பத்திரிகையாளர்லாம் பார்த்து பேட்டி கொடுக்கும்போது டாக்டர் ஹன்மந்த் ராமதாஸ் அந்த இடத்துக்கு போனார், வந்தார், பேசினார், இந்த மாதிரி இவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சுட்டு வந்திருக்காங்க. எங்கள் மீது பழிப்பா இப்படிலாம் சொல்கிறத வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம், நிரூபித்தால் நாங்கள் இந்த அரசியலை விட்டே போகிறோம், அன்புமணி போவாரா, நாங்கள் அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாது, மக்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம், இன்னும் சொல்லப்போல இந்த துயர சம்பவத்தில் நாங்கள் வந்து இன்வால்மெண்ட்டாக சர்வீஸ் பண்ணோம் காப்பாற்றுறதுக்கு. முதலமைச்சர் துரிதமாக எங்கேயுமே இப்படி இருக்கு அவ்வளோ வேகமாக நடவடிக்கை எடுத்துக்கிறாரு, இன்னும் என்ன உங்களுக்கு இவ்வளோ இதுக்கு மேலே என்ன நடவடிக்கை இருக்குது, இவ்வளோ ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்குது, குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் இது நாங்கள் கிடையாது அதான் சொல்கிறார், இதுக்கு என்ன பதில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குதுங்க ஐயா? இல்லையே, அரசியல்வாதி என்றைக்குமே ஆதாரம் வச்சுக்கிட்டா வந்து தப்பு பண்ண போகிறான், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே உலக புகழ்பெற்ற ஒரு பேர் ஒரு நீதிபதி சொல்லிட்டு போயிட்டார் விஞ்ஞான பூர்வமாக ஊழல் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறான், கேட்டா யாருன்னா என் மச்சினிச்சு எங்கள் மாமியாருக்கு வந்து அவங்க சொந்தத்துலேருந்து பணம் வந்துச்சு, அவங்க வந்து கடன் வாங்கி பண்ணான், இப்படி தண்ணுக்கு எதிரில் வீடு இருக்கு 300 கோடி ரூபாய்க்கு. மக்களுக்கு தெரியுது, அரசுக்கு தெரியுது, அதிகாரிகளுக்கு தெரியுது, கோர்ட்டுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் வீடு இருக்கு, ஒரு பங்களா இருக்கு, ஆனால் அவன் பேரில் நடவடிக்கை எடுக்க வரும்போது 10 வருஷம் 15 வருஷம் ஆகுது, கடைசியில் வந்து பிறர் சாட்சி எவெல்லாம் மூல சாட்சி சொன்னானோ ஆட்சி மாறுது, இல்லை காட்சி மாறுது, ஏதோ பெட்டி மாறுது, அவனுக்கு வந்து பிறர் சாட்சி, சட்ட பிரகாரம் அங்கே உள்ள நீதிபதி வந்து ஆ சாட்சிகள்லாம் பிறர் சாட்சி ஆகிட்டாங்க, அப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நேற்று கூட அவர் கெஜ்ரிவால் பெயில் அவருக்கு பிணை கொடுத்தாங்க, ஒரு ஒரு கீழமை நீதிமன்றத்தில் அந்த அம்மா பேர் என்னமோ ஒரு நியாய் பிந்து, என்னமோ பேர் நியாய் பிந்துன்னு ஒரு பெண்மணி நீதிபதி, அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இடி வந்து இவரை வெளியில் வரவிடாமல் உயர்நீதிமன்றத்தில் போட்டு அந்த அம்மா வந்து எங்கள் தரப்பு இடி தரப்பில் வந்து எதையுமே கேட்கலை அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேஜ்ரிவால் ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது பணம் வாங்கினதுக்கான எவிடன்ஸ்லாம் அது கோவாவில் போய் அந்த பணம் இதெல்லாம் வந்து சொல்லி அதனால் இப்போதைக்கு அதுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஒரு வாரம் வரைக்கும் அவருடைய காவல் நீட்டிப்பு, திகார்லேருந்து வெளியே வர முடியல, அது ஒரு பக்கம். இந்த அம்மா வந்து தீர்ப்பு, அந்த தீர்ப்புடைய ஒரு நகல் நான் படிக்க நேர்ந்தது. அதில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸில் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்குது, மேட்ரு ஃபைல் பண்ணது, இவங்க ஃபைல் பண்ணது, அவங்க ஃபைல் பண்ணது, இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான பக்கங்கள், இதெல்லாம் யாரால் படிக்க முடியும்? ஐயா நான் பொய் சொல்லவில்லையே, அந்த அம்மாவுடைய தீர்ப்புல இருக்கு, எடுத்து பாருங்க நீங்க. 1000 பக்கங்களுக்கு மேல இருக்கு, இதெல்லாம் எவன் படிக்கிறது? பெயிலு. அப்ப நீங்க அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நீதிபதினா எல்லாத்தையும் படிச்சு உள்வாங்கிட்டு யார் பக்கம் நியாயம் எது நியாயம்னு பார்த்து பண்றாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து ஏற்கனவே வந்து அது வேற விதமா பல இடங்கள்ல வந்து உடஞ்சு போயிருக்கு.
இப்போ பொன்முடி மாதிரி கேஸ்லலாம் வந்து திடீர்னு உள்ளே வந்தது, மூக்க அழகிரி பேரில் வந்து அந்த தினகரன் வழக்கு அதுலலாம் வந்து திடீர்னு பேர் சாட்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லா கட்சியிலையும் சொல்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இப்படி நடக்குது, ஆனால் வந்து அரசியல்வாதிகளுக்கு என்ன தைரியம் நான் அரசியலை விட்டு விலகிறேன்னு இந்த மாதிரி சொன்னவங்க எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் அரசியலில் கண்டினியூ பண்ணுறாங்க, நிறைய நடந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். சிவா முத்தாறு மூத்தாருன்னு நினைக்கிறேன், ஆமாம், சிவா மூத்தாறு கிருஷ்ணகிரி. ஐயா, ஒவ்வொரு கள்ளசாராய மரணத்திற்கும் பத்தலைத்தம் கொடுப்பது தான் நிரந்தர தீர்வா? இதற்கு தங்களுடைய கருத்து. அனைத்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலுமே கள்ளக்குறிச்சி விவகாரம் அப்படின்னு தான் போடுறாங்க. அது அப்படி என்ன கள்ளக்குறிச்சி விவகாரம்? அந்த கள்ளசாராயம் சொல்லி சொல்கிறதுக்கு எது தடுக்குது அவங்களுக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியானே எல்லாத்துலேயும்? இதே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறுவன் வந்து ஒரு போர்வெல் கணத்தில் விழுந்துட்டாப்புல, அதுக்கு மொத்த மீடியாவும் போய் உட்காந்துட்டு ஒரு வாரமும் அங்கே வந்து லைவ் போட்டுட்டு இருந்தாங்க. இதே திமுக ஆட்சி இருக்கும்போது அந்த கள்ளசாராய மரணம் என்று சொல்வது கூட அவங்களுக்கு வந்து துணிவில்லையா? தங்களுடைய கருத்து இதை பற்றி. நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன சொல்ல போகிறோம்னால், அதாவது இப்போ அவர் கேட்குறது 10 லட்சம் நிரந்தர தீர்வான்னு, இது தீர்வு இல்லை, நிரந்தர தீர்வு மட்டும் இல்லை, இது வந்து நிவாரணம், மிக தவறான விஷயம். முன்னாலேயே ஒரு கேள்விக்கு பதில் சொன்னோம், மிக தவறான விஷயம். நீங்கள் கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பதற்காக கொடுப்பதாக ஆகிறது, கள்ளச்சாராயத்தை நிறுத்துவதற்காக நீங்கள் செய்வதாக தெரியவில்லை. இல்லைங்களே, மா சுப்பிரமணியன் சொல்றாரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் பண்றோம். என்ன விழிப்புணர்வு? விழிப்புணர்வு 10 லட்சம் கொடுத்தா விழிப்புணர்வு வருமா? என்ன விழிப்புணர்வு வரும்? எந்த மாதிரி எதிர் விழிப்புணர்வு வரும்? ஒன்றும் இல்லைன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, கஷசாராயம் குடிச்சு 10 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துட்டாவது நான் சாவறேன், இதுதான் விழிப்புணர்வா? இதுக்கப்புறம் நீங்கள் தமிழர்கள் வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. இதில் இப்போ முதல் மாநிலம் வந்துட்டல, எந்த ஸ்டேட்லையும் அந்த மாதிரி கிடையாதுங்களே. அதை தான் பீகாரில் இந்த மாதிரி நடந்துச்சு. நிதிஷ்குமார் ஒத்த வயசாக கொடுக்க மாட்டேன், பிடிச்சி கொடுக்க மாட்டேன், கடுமையாக பண்ணாங்க. நிவாரணம் அவன் திமிர் பிடிச்சி விஷசாராயம் குடித்தான், அவனுக்கு எதுக்கு? வழக்கு போட்டாங்க சில பேர் ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தமாக. சரின்னு 3 லட்சம். அதுக்கு என்ன கண்டிஷன்னா, இந்த மது குடிக்கிறதால வர தீமையை பத்தி நீ பிரச்சாரம் பண்ணணும் மக்கள்கிட்ட, பாதிக்கப்பட்டீங்கல்ல. பன்னீரகிணீரை போறாங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா மும்பைல வந்து அதே மாதிரி சாராய சாவு நடந்தது. அப்ப RR பாட்டீல் உள்துறை அமைச்சர் அந்த எந்த சரகத்துல நடக்குதோ அந்த சரகத்துடைய காவல் ஆய்வாளரை கைது செய்து உள்ள வைப்பான்னாரு. 60 நாள்ல முடிஞ்சிச்சு, தொடர்ச்சி எடுத்துட்டாங்க சாராயத்தை. அது விழிப்புணர்வு ஐயா, சொல்ல இரும்பு கரத்துடைய விழிப்புணர்வு. நீங்க வந்து இரும்பு கரம்னா வீரபாண்டிய கட்ட பொம்மில் சொல்லுவாங்க, அதாவது இரும்பு தலையன் என்று பெயர். அது தமிழ் வசனத்துல தான் அந்த விளக்காரம் சொல்லுவான். உன்னே சிவாஜி கணேசன், அதான் வீரபாண்டிய கட்ட பொம்மை, உருக்கப்பட வேண்டிய பொருள் அப்படின்னு. இதுதான் இரும்பு கரம். நம்ம இரும்பு கரத்தில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இரும்பு கரத்தை வச்சுட்டு இந்த கிளி ஜோசியம் பார்த்தோம்னா பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க இரும்பு கரம். அப்புறம் அந்த TTF வாசனா வண்டியில் போய் இப்படி பைக்கில் இப்படி இப்படின்னு போகிற அவரை பிடிச்சி உள்ளே வச்சாங்க. அப்புறம் வந்து சவுக்கு சங்கர் போன்ற சவுக்கு சங்கர் கதை வந்து வேற வித்தியாசமான கதை. சரி, அந்த மாதிரி ஒரு யூடியூபரை பிடிச்சி வச்சாங்க, ஃபெலிக்ஸ் இந்த மாதிரி. அப்புறம் இந்த ரோஸ் கலரில் பஞ்சு மிட்டாயி வந்து விற்றா அதில் வந்து ஏதோ அதில் கெமிக்கல் கலந்துருக்குன்னு சொல்லி இந்த பீச்சு வாசலில் சாதா ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா சம்பாதிக்கக்கூடிய இந்த ரோஸ் பஞ்சு மிட்டாய் வச்சு விற்றா பாருங்க, அவனெல்லாம் பிடிச்சி அவனை கைது பண்ணான். இங்கே தான் உங்கள் இரும்பு கரம் வந்து செயல்பட்டதே தவிர வேறு எங்கேயாவது உங்களுடைய இரும்பு கரம் செயல்பட்டுதா? இல்லையே. நீங்க இரும்பு கரம்னு சொல்றதெல்லாம் வந்து இரும்பு கரமா? அது நீங்க எப்படி இரும்பு கரத்தோட செயல் பண்ணுவீங்க? அந்த இரும்பு கரம் வந்து துருபிடிச்சு போனதுக்கு காரணம் வந்து நீங்களே தான். என்ன பிடிச்சு போச்சுங்க? துருபிடிச்சு போச்சு இரும்பு அப்படிங்களா? ஆமா. ஏன்னு கேட்டா அதுல உள்ள ஈரப்பசை, அந்த இரும்பு அதுல ஈரப்பசை, அந்த ஈரப்பசை இருக்கிறதுனால தானே அந்த பைப் லைன் வருது. ஈரப்பசை பைப் லைன்ல வர 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 இரும்பு துரு பிடிச்சிருச்சு. நீங்க எங்க இருந்து வந்து நீங்க வந்து அதை பண்ண போறீங்க? அதனால இப்ப நீங்க கேட்டீங்க, யாரையோ வந்து கைது பண்ணாங்க ஏதோ ஒரு மாநிலத்துலன்னு. இப்ப சிரவண்குமார் கலெக்டரை வந்து கைது பண்ணாங்களா பொய் சொன்னாருன்றதுக்காக? பண்ண முடியாது தமிழ்நாட்டுல. ஏன் முடியாதுன்னு சொல்லுங்க. இல்ல அதான் கேள்வியா இருக்கு. இல்ல இல்ல, ஏன் முடியாதுன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் பதில். ஏன் முடியாதுங்க?
விக்னேஷ்னு ஒரு தம்பி வந்து காவல்துறையில் வந்து கஸ்டடியில் மரணம் அடைஞ்சார். ஆமாம் ஆமாம், உண்மைங்களா? அவர் வந்து விக்னேஷ் வந்து இறந்து போன போது முதல்வர், தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் பதில் சொல்லும்போது, காலையில் இட்லி சாப்பிட்டார் அவர், அதுக்கப்புறம் அவருக்கு வயிற்று வலி வந்துருச்சு, அது தீராத வயிற்று வலியினால் அவர் வந்து இறந்தாரே தவிர காவல்துறையுடைய அலட்சியத்தாலோ இல்லை அடித்ததுனாலேயோ கோட்டைக்கு பக்கத்திலே இருக்கிற காவல். ஆமாம், இது அப்படின்னு சொன்னார். அதுக்கு மறுநாள் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிணக்கூராய்வு அறிக்கை வந்து மறுநாளே வர வேண்டியது ரெண்டு நாள் மூணு நாள் வந்து தள்ளி வந்துச்சு. அப்போவே ஒரு மாதிரியாக ஏன் தள்ளி வருதுன்ற ஒரு கேள்வி வந்தபோது திடீர்னு உள்ளேருந்து எவனோ எடுத்து வெளியில் வலைதளத்தில் வந்து அதை லீக் பண்ணிட்டான். என்னென்ன அடிச்சிருக்காங்க, அது அடி உடம்பு முழுக்க இது காயங்கள் இருக்குது அப்படின்னு. இட்லி சாப்பிட்டா காயம் வரும், நான் இன்னைக்கு காலையில் இட்லி தான் சாப்பிட்டேன், எனக்கு காயங்கள் வரலையே இருக்குதோ, போகும்போது திரும்பி போகும்போது ஏதாவது வருமா ஜாகிரதையாக போனோம் தெரியல. ஆனால் வந்து இட்லி சாப்பிட்டா காயம் வரும் வயிற்று வலி வரும்னு யார் சொல்கிறாங்க? இந்த மாநிலத்தின் முதல்வர் அதுவும் எங்கே சொல்கிறாரு? சட்டமன்றத்தில் சொல்கிறார். ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து பிணக்கூராய்வு வந்து என்ன சொல்லுது, காயங்களினால் இவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் என்று அப்பொழுது வந்து காவல்துறை மரணம் என்று பதிவு செய்யப்படுகிறது. வேறு வழி இல்லாமல் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த முதல்வர் சட்டமன்றத்தில் நான் பொய் சொன்னேன் என்று ராஜினாமா செய்தாரா? குறைஞ்சபட்சம் சொல்லக்கூட இல்லை, ஒரு வருத்தத்தை தெரிவித்தாரா, மன்னிப்பு கேட்டாரா? அன்று எனக்கு கிடைத்த தகவலின்படி நான் இந்த தகவலை சொன்னேன், ஆனால் அந்த தகவல் வந்து உண்மையானது அல்ல என்று இன்று இந்த பிணக்கூராய்வு மூலமாக தெரிந்து கொண்டேன், வருத்தத்தை தெரிவித்து சொல்றேன் சொல்ற குறைந்தபட்ச நாகரிகம் இருந்ததா? இவரை போய் சிரவணகுமாரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு அவர் இவர் அதுக்கு அவர் அதுக்கு முன்னால் கண்ணன் கடலூரில் அவர் கேட்ட கேள்வியும் இதே தான். இது வந்து அவர் அதானே கேட்டார், இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்கன்னு சொன்னார்னு கண்ணன் கடலூர்னு. அவர் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவார்கள் என்ன அதான் கடலூர் அது முதல்ல போட்டுருவோம் நம்ம. ஆமாம் அதான். இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு மனசில் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் தீர்த்து வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நம்ம முதல்வர் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்ங்கிறாரு. ஒவ்வொரு கள்ளச்சாராய நிகழ்வு நடக்கும்போது இந்த இரும்பு கரம்னா என்னையா எப்படி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் நீங்கள் வயசில் பெரிய ஒரு அனுபவம் வாங்கிட்டு இந்த இரும்பு கரம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா. அதுதான் அந்த இரும்பு கரம், அதுதான் சொன்னோம். இரும்பு கரம்னா கடைசியில் இந்த டிடிஎஃப் வாசனை கிளிஜோசியக்காரன் பஞ்சமிட்டாய் விற்கிறவன் இவனுக்கு தான் இரும்பு கரம். இந்த அதிகாரிகள் கிடையாது. ஏன் இந்த அதிகாரிகள் கிடையாது? இந்த அதிகாரிகளை ஆட்டி வைப்பதே எங்கள் அரசியல்வாதிகள் தான், எங்கள் கட்சியினர் தான். அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணா, அதாவது வசந்தம் உதயம் அந்த பக்கம்லாம் போகாது, இரும்பு கரம் இரும்பு அது எப்படி இரும்பு கரம், அது கரும்பு கரம், அது கரும்பு கரம். ஏன்னா கரெக்டா வந்து அவன் கொடுக்க வேண்டியதை கொடுத்துடுறான்ல, மரியாதை தலைமைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றாங்க இல்லையா? நீங்க போறீங்கல்ல ஐயா, மரியாதை போகும்போது நீங்க அங்கிருந்து இங்க வரீங்க ராவணாவுக்கு, வழி நெடுக்க வாழை மரம் தாறு தாரா வரிசையா வச்சு கட்டி, பனைமரத்து நுங்கெல்லாம் கொண்டு வந்து கொலை கொலையா கட்டி, வாழை கொலை ஒன்று தோரண தோரணையா கட்டி, விதவிதமான ஆர்ச்சி இதெல்லாம் வச்சு வாங்க வாங்கன்னு உங்களை வரவேற்கும் போதே ஏகலைவன் இவ்வளவு செலவு பண்றாரு, இந்த பணத்தை எங்க சுட்டிருப்பான், எங்கேயோ வாங்கியிருப்பான், என்ன வரணுமா இல்லையா உங்களுக்கு? வரணும், வரணும் இல்லைங்களா? வரணும், வந்து உட்காந்து நிகழ்ச்சியில் பாராட்டிட்டு அப்புறம் நான் எதனா மாட்டினா மட்டும் அந்த நேரத்தில் வந்துட்டு ஆஹா தெரியாம போச்சேன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? இல்லை இதில் வந்து கொஞ்சம் கூடவே நீங்க சொல்றதுல ஒருபடி அதிகமே. சரி, இந்த வாழை கொலை கட்டுறது தோரணம் கட்டுறது போறது வரதே ஆடம்பரமா செலவு செய்யும் போது இல்லைங்க, அதுவே நான் தான் அரசியல்வாதி, நான் தான் தலைமையில இருக்கேன்னா நான் சொல்லிதான் கட்டுறாங்க. ஓ, என்ன வந்து வாழ்த்துறதுக்காக அவங்க கட்டுறாங்கன்னு இல்ல தம்பி, நம்ம தலைவர் வராரு, பலமா இருக்கணும், வரவேற்பு சிறப்பா இருக்கணும். போன தடவை மாதிரி சொதப்பிடாதீங்க, அப்புறம் கோபம் வந்துடும் தலைவர். சிறப்புக்கான காசு எங்கிருந்து வரும் அதை பேசணும் இல்ல, அந்த சிறப்பு எப்போ வரும்? இந்த சிறப்பு சிறப்புனா SYRUP சிறப்பு, சாராய சிறப்பு, சாராய சிறப்பு வந்து அதை விட்டா, சாராய மருந்தை விட்டாதான் இங்க விருந்து வரும். மருந்தை நீங்கள் அங்க வந்து அனுமதி கொடுத்தாதான் உங்களுக்கு விருந்து கிடைக்கும். இதுதான் நம்ம சொல்றது. இப்ப நைட்ல இருந்து எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, நம்ம பாட்டு கள்ளச்சாராயம் விஷ சாராயம் சரக்கு இப்படி இப்படிலாம் பேசுறோம், அது தரக்குறைவா நம்ம அதை பேசுறதா நினைச்சு, இந்த 32 வகையறான்னு ஒண்ணு இருக்குது,
வள்ளுவர் கோட்டத்தில் அடிக்கடி கூவுவாங்க, திடீர்னு வந்துட்டு புரட்சியெல்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நேரத்தில் போய் பதுங்கிடுவாங்க பள்ளத்தில். அவங்க வந்து இதுக்கு எதனா புதுசாக என்ன பேர் வச்சுக்கிட்டு கள்ளச்சாராய கள்ளச்சாராயம்லாம் சொல்லக்கூடாது, மர்மபானம் நான் என்னால் முடிஞ்சது சொன்னேன். ஓ சரி, அந்த மாதிரி பேரை சொல்லி நம்ம இனிமேல் பேசிடலாம். பேசிடலாம். அடுத்தது பார்த்துருவோம் நம்ம. அடுத்த சொல்லுங்கள், பேரை சொல்லிடுங்க. அவர் சரவணன், தொண்டையார்பேட்டை. இந்த கள்ளச்சாராய நடவடிக்கை தொடருமான்னு கேட்குறாரு. ஒரே பரபரப்பான விட்டுற மாட்டேன், நடவடிக்கை எடுக்கிறேன், இங்க பாருங்க பிடிச்சிட்டேன், இதுதான் பிலிம். அந்த மாதிரி வந்து இந்த பில்டப்பு எவ்வளவு தூரம் தொடரும் இல்லை தொடருமான்னு கேட்கிறாரு அவர் வந்து சரவணன், தொண்டையார்பேட்டை. இப்போ அப்போதான் நம்ம பதில் சொன்னோம், சேலம் தலைவாசலில் வந்து இந்த பால் பாக்கெட்டு மாதிரி நேற்று கூட விற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து நடவடிக்கை தொடருமானா? தொடரும். நடவடிக்கை இல்லை, கள்ளச்சாராயம் விற்பது தொட்டுவிட தொட்டுவிட தொடரும். ஒரு பாட்டு ஒன்று, ஒரு எம்ஜிஆர் பாட்டுன்னு நினைக்கிறேன், தொட்டு வீட தொட்டு வீட தொடரும். அப்படி தொட்டு விட்டு என்னடா கேன பசங்க, ஏன்டா மெத்தனால கொஞ்சம் கம்மியாக ஊற்ற கூடாதா? அதில் அந்த கதையை கேட்டிங்கன்னா, அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன்றவர் வந்து அவரு குடிக்க மாட்டாராம் அவர், ஆனால் அவருக்கு வந்து அது எப்படி இருக்கும்னு தெரியாது. பாருங்க பாருங்க, அவர் சமயக்காரர் வந்து அவர் சாப்பிட்டதே இல்லைன்ற மாதிரி, சரிங்களா? சமயக்காரர், ஆனால் அவர் சாப்பிட்டதே இல்லை. அவர் சமைப்பார், சூப்பராக சமைப்பார், ஆனால் அது எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாரா, அவர் தம்பிக்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாராம், அவர் தம்பி குடிப்பார், அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, அவர் குடிச்சு பார்த்துட்டு நல்லாயிருக்கு என்ன இது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து அவன் டாஸ்மாகுக்கு போகாமல் கள்ளச்சாராயம்னா, உங்களுக்கு வந்து அதை விட இது இன்னும் அதிகமான போதை தரக்கூடியது, அதில் நாலில் ஒரு பகுதி தான் விலை. 200 ரூபாய்க்கு பதிலாக 50 ரூபா பாக்கெட்டு 40 ரூபா பாக்கெட்டு, ரெண்டாவது அதை விட உடனே சும்மா உச்சத்துக்கு போதை ஏறுது. இந்த காரணம் தம்பி குடிச்சு பார்த்துட்டு ஓகேன்னா, இந்த முறை இப்போ விஷசாராயம் இவ்வளோ பேர் செத்து போன இந்த பேட்சில் இந்த மெத்தனால் கெட்டு போன மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை விற்றார் பாருங்க, இந்த மெத்தனால் வாங்கி கொடுத்து சென்னையிலேருந்து, அவர் வந்து சின்ன துறை 30 வருஷமாக இதே தொழிலில் இருக்கார் அவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவங்க எல்லாருமே திமுக அனுதாபிகள், அவங்கவுங்க வீட்டு வாசலில் ஸ்டாலின் ஏவாவேலு படம்லாம் வந்து ஒட்டியிருக்காங்க, அதெல்லாம் வீடியோ வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு, இருக்கலாம், அவங்க அனுதாபிகளாக இருக்கிறதுல ஒன்றும் தவறில்லை. குற்றவாளிகளாக இருப்பது தான் நமக்கு பிரச்சனையே தவிர, அனுதாபிகளாக இருக்கிறது பொதுவாக படம் எடுத்துக்கிறது போகிறத கூட சொல்லுவாங்க, எங்கே ஒரு இடத்துல நிற்கிறப்ப வந்து எடுத்துக்கிட்டு. அது மட்டும் இல்லைங்க, அவனுக்கு ஸ்டாலினை பிடிச்சிக்கிட்டு ஏவாவேலுவை பிடிக்கிறது, ஒரு அந்த ஃபோட்டோ ஓட்டிக்கிறான், கமலஹாசனை பிடிக்கிறது, ரஜினிகாந்த் சினிமா, இவ்வளவும் சம்பாதிக்கிறப்ப ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவுக்கு மேலிடத்துல ப்ரெஷர் கொடுத்து வச்சுக்கிறப்ப தான் இவ்வளோ கேள்வி வருது. அப்போ வந்து அந்த மெத்தனால் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த சின்னத்துறை சொல்லியிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது, அது ஒன்றும் கேட்பார், நீங்கள் அடிச்சு விடுங்க பார்த்துக்கலான்னு, அடிச்சு விடுங்க பார்த்துக்கலான்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆகி போச்சு, இப்படி தான் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து இது வந்து இப்படிலாம் நடவடிக்கை சொன்னால் வந்து தொடருமானா, தொட்டுவிட தொடரும். எது இந்த கள்ளச்சாராய விற்பனை ஒன்று, ரெண்டாவது அந்த நபர் அவர் வந்து சரவணன் தொண்டையார்பேட்டை, தம்பி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ஜாஃபர் சாதிக்கு வந்து போதைப் பொருள் விஷயமாக வந்து அவர் மாட்டிக்கிட்டு, அவர் போதை கடத்தல், போதை உற்பத்தி, டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பிடிச்சாங்க, அவரும் அதை ஒட்டி சில பேர்களையும் பிடிச்சாங்க, அவர் இன்னும் பெயிலில் வராமல் சிறையில் தான் இருக்கார். தமிழ்நாட்டில் கஞ்சா வியாபாரம் குறைஞ்சிருச்சு இல்லையா? அது படத்தை ஒன்று நிறைய பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஜாஃபர் சாதிக்க பிடிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் கஞ்சா வியாபாரம் தொடருதுன்னா, நேற்று கூட வந்து எங்கே ஒரு இடத்துல வந்துட்டு கணவன் மனைவி இந்த மாதிரி கஞ்சா 3 கோடி என்ன 24 கோடி அப்போ இதே தான் கேள்வி, ஜாஃபர் சாதிக்க பிடிச்சதுனாலன்னா அது வந்து ஏதோ ஒரு கடல்ல வந்து ஒரு துளி, அது அந்த ஒரு துளியை பிடிச்சா கடலையே நீங்க வந்து டப்பால போட்டு மூடிட்ட மாதிரி ஆயிடுமா? அதே மாதிரிதான் இது வந்து தொட்டுவிட தொடரும் என்பதை வருத்தத்துடன் நம்ம தெரிவிச்சுக்க வேண்டியது. சரவணனுக்கு ஆமா. மோகன், ஜனநாயகத்தில் 4வது தூணாக இருக்கிற இந்த பத்திரிகை துறை ஏன் நடுநிலையாக இல்லை? 95-99 கூட சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஏதாச்சும் ஒரு கட்சி சார்பாக இருக்குது, நடுநிலையாக இருக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு பாமர
பாமரனுடைய கேள்வி. பின்சக்தியா இதுக்கு வந்து நடுநிலையா ஏன் தவறிட்டாங்க பத்திரிகையாளர்கள், அந்த காரண காரியங்களை கொஞ்சம் தெளிவாக விளக்கணும்னு நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு ரேடியாலஜி அந்த ஹெல்த்து சுகாதாரத்துறையில் இருக்கார். வாட்ஸ்அப் மூலமாக மக்களுக்கு வந்து சுகாதார அந்த சில ஆலோசனைகள்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு பணி செய்கிறேன்னு நற்பணி செய்கிறதா போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள், உங்களுடைய நற்பணியை தொடருங்கள். இந்த மாதிரி நாலு பேர் இருக்கிறதுனால தான் நாட்டில் இது வந்து இன்னி வரைக்கும் இந்த நாட்டில் மழை கொஞ்சமாவது பெய்யுது. அவர் என்ன கேட்குறாரு, இவர் இந்த நடுநிலையாக இந்த மீடியா நாலாவது தூண் எனப்படும் அந்த மீடியாக்கள் நடுநிலையாக இல்லையே, இவங்க வந்து ஏன் அப்படி இருக்காங்க, இத்தனைக்கும் வந்து படித்தவங்க தானே மீடியாவில் இருக்காங்க, இதுதான் அவரோட கேள்வி. பாரதியார் ஒரு அதுக்கு பதிலாக நான் சொல்கிறேன், பாரதியார் ஒன்று மகாகவி வந்து சொன்னார், படித்தவன் சூது செய்தால் போவான் போவான் ஐயோ போவான். அதுக்காக படிக்காதவன் செஞ்சால் போகமாட்டான்னு சொல்லலை. உனக்கு படிப்புன்றதே சூது வாது ஏமாத்தல் மோசடி இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த படிப்பே, அந்த கல்வியே. நீ அதையும் படிச்சுட்டு நீ இதெல்லாம் செய்கிறன்னா படிக்காதவன் செய்கிற தவறை விட படித்தவன் செய்கிற தவறு வந்து மிக அது வந்து பெரிய குற்றம், அதற்கு தண்டனை அதிகம்னு சொல்கிறார். அதாவது ஐயோனு போவான், அதாவது பாரதியாருடைய நல்ல வேலை நம்ம பெரிய பெரிய ஆளுங்களை இப்போ இருக்கிறாங்கள்ல சட்டமன்றம் மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக படிக்காதவங்க, அதனால படிச்சுட்டு அவங்க சூதுவாதெல்லாம் பண்ணலை. இல்லை இல்லை, அரசியல் படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் வந்து வெறும் அந்த ஏட்டுக்கல்வி ஏதோ அந்த ஸ்கூலில் அந்த படிப்பை மட்டும் படிப்புன்னு நினைக்காதீங்க. இந்த தொழிலில் எப்படி வந்து பைப் லைன் வச்சு இறக்கி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு படிச்சிருக்காங்க. அவன் விஞ்ஞானிங்க, பெரிய விஞ்ஞானி. ஆனால் என்ன நம்ம சொல்ல வரோம்னா, இந்த விஷ சாராயம் குடிச்சிட்டு போனானே அவனுக்கு உள்ள தண்டனையை விட இதற்கு ஏற்பாடு செய்த அது உதயமாக இருக்கட்டும் வசந்தமாக இருக்கட்டும் கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் அது பேர் எதுவாக வேணா இருக்கட்டும் அந்த அரசியல் சக்திகள் எதுவா இருந்தாலும் ரெண்டு கவுன்சிலர் வேற திமுக கவுன்சிலர்கள் இன்வால்வ்டு சொல்லி பத்திரிகை செய்திகள் வந்து பேர் வரல. இதெல்லாம் வந்து இவர்கள் வந்து படித்தவர்கள் நான் சொல்றது வந்து அரசியல் படித்தவர்கள், உண்மையான கல்வி பதிப்பு வேற என்னன்னு தெரியாது. இவர்கள் போவான் போவான் ஐயோனு போவான்னு நிலைமை வரும். அவர் முக்கியமானது இன்னொன்று எதை வச்சு கேட்கிறாருன்னா, மீடியாக்கள் நடுநிலையாக இல்லவே இல்லையேன்னு. இப்போது நான் வந்து ரெண்டு மூணு அதில் ரெண்டு விஷயம் சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் கோபமாக கேட்குறாரு அவர் அந்த வீடியோவில். பேசாமல் இதுக்கு மீடியாவுக்கு வந்தாங்க வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமேன்னு. செய்யலாம், வேற ஏதாவது பிஸ்னஸ்னால் இதே மாதிரி பிஸ்னஸ்னால் என்ன செய்யணும், டபுள் எம்ஏ அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு, எம்ஏ எம்ஏ மாமா பொம்பளைங்க செப்பரேட் பண்ணுற வேலைகள்னா இதே மாதிரி வந்து அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். உட்காந்த இடத்துல அப்படி கோத்து விட்டுட்டு வருமானம் வரும். மாமா வேலை பச்சையாக பேசுறதுக்காக மன்னிக்கணும், கொச்சையாக பேசுறதுக்காக மன்னிக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் மாமா வேலைன்னு சொன்னால் இதுதான் அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும், மாமா பையன்னு சொல்லுவாங்க. அந்த மாமா வேலை பார்க்கலாம், யாரு இந்த ஆர்எஸ்பி மீடியா இருக்கு, இப்படி ஒரு மீடியாவாக நடுநிலை இல்லாமல் ஏன் இதை வந்து வைத்தறிச்சலோடு சொல்கிறேன்னா, நேற்று பாருங்கள் நான் பேர் சொல்லியே போடுறேன் வேணா அவங்க கேஸ் போட்டு விட்டோம், நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நியூஸ் செவனில் எடுத்து பாருங்க, பலவீனமான வந்து மோடி அரசு, இது 3.0 தாங்குமா தாங்காதான் விவாத மேடை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் புதிய தலைமுறையில் பாமகவின் எதிர்காலம் விக்கிரவாண்டியில் முடிவாகுமா, தந்தி டிவியில் ஆட்சி கவிழும் என்று ராகுலுடைய கணிப்பு சரியா, அப்புறம் சன் டிவியில் மீண்டும் உச்சத்தில் அதிமுக யுத்தம், சத்தியம் டிவியில் ரயில் விபத்திற்கு யார் காரணம், நியூஸ் 18 நீட் எதிர்ப்பு தமிழகத்தின் குரல் இந்தியா முழுவதும் பரவுகிறதா. அதாவது இப்படி ஒரு விவாதத்தில் இவ்வளோ பட்டியலிருக்கீங்க, ஒருத்தரோட இந்த கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் நல்ல நல்ல வேற என்ன மர்ம சாராயமா, அதைத்தான் சொல்றீங்க, ஒருத்தங்க கூட பேசவே இல்லையே. இதெல்லாம் வந்து நீங்க பேசுறத நான் தடுக்கல, குறை சொல்லல. தமிழ்நாட்டுல கள்ளச்சாரம் இவ்வளவு பெருசா ஓடிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு விவாத மேடை இல்லையே, விவாத மேடை ஏன் விவாதம், திமுக இருந்து கூப்பிடு, அதிமுக இருந்து கூப்பிடு, பாமக இருந்து கூப்பிடு, நாம் தமிழர்கள் இருந்து கூப்பிடு, பாஜக இருந்து கூப்பிடு, விவாத மேடை இல்ல பொது. நீங்க தான் மூத்த பத்திரிகையாளர்னு போட்டு
இப்பெல்லாம் பத்திரிகையாளர்னு எனக்கு சொல்றதுக்கு அரசியல் இனிமேல் நீங்க வந்து அரசியல் விமர்சகர்னு போடுங்க. ஏன்னா இப்போ இந்த மீடியாவை வந்து ஒருத்தர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சரே வந்து அவர் வந்து வேசி மீடியான்னு சொல்றாரு, இன்னும் எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட வேற மாதிரி பேசுறாங்க. இப்போ நம்ம மீடியா மூத்த பத்திரிகையாளர்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. அதனால அரசியல் விமர்சகர்னா இப்போ பேரை மாற்றி தொலைவோனோம் நம்ம மரியாதைக்காக. இல்லை இப்படி வந்து நீங்க இருக்குன்னா கரு நீங்க அதெல்லாம் ரைட்டு. இப்போ நீங்கள் சில பேர் நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் ஏதாவது வாயை திறந்தாங்களான்னு சொல்கிறீங்களா? நடிகர் சத்யராஜ், நம்ம பேரரசு வைரமுத்து, நடிகர் சூர்யா, சித்தார்த்து, அப்புறம் இந்த கோவன் ஒரு ஆள் பற வச்சுட்டு இப்படி அடிச்சுட்டு இருப்பார், அண்ணன் சுபவி, ஆசிரியர் வீரமணி, அதுக்கப்புறம் வந்து அண்ணன் பிரகாஷ்ராஜ், சமீபத்தில் கூட ஸ்டாலின் ஆட்சி நல்ல ஆட்சின்னு நம்ம சேகர்பாபு அப்படி தூண்டி விட்டு சொன்னார் அவரு. அப்புறம் திருமுருகன் காந்தி, பியூஷ் மனசு, இந்த வளர்மதி, நந்தினி, இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதிமுகவோ வேற எதிர்கட்சி இருக்கும்போது இந்த போர்வெல்லிக்கே புறப்பட்டு இவங்க எல்லாம் வந்து சிங்கம் மாதிரி சீர்னாங்களே, யாராவது வாயை திறந்தாங்களா? அப்ப இந்த மீடியாக்களும் இதே மாதிரிதான், படிச்ச மீடியாக்கள். நான் வந்து அந்த மீடியாக்களை வந்து குறிப்பிட்டு என்னன்னா, ஒண்ணு பயமா இருக்கணும் ஆட்சியை பார்த்து, ஆட்சியின் இரும்பு கரம் எங்கெல்லாம் இருக்கணுமோ, குற்றவாளிகளுக்கு எதிராக இருக்க வேண்டிய இரும்பு கரம், குற்றத்தை வெளிக்கொண்டு வரும் விமர்சகர்களை பார்த்து இருப்பதால் பயமா இருக்கணும், இல்லை அவங்க கிட்ட இருந்து சலுகைகளையோ பணமோ லஞ்சமோ பெற வேண்டும், இல்லை இரண்டும் நடக்க வேண்டும், பயமும் இருக்கு காசும் வருது. இப்படி இருக்கிறதுனால மீடியா வந்து இந்த நிலைமையில இருக்கு. அவருடைய சின்ன விஷயம் அதான் பார்த்துட்டு வைரமுத்து ஒரு கவிதையை எழுதிட்டார். எழுதிட்டாரா? என்னென்ன? அப்படி பூசி மெழுந்தா பல ஈய பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. என்ன அப்புறம் ஒன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அறியதுல சூர்யா வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. என்னெல்லாமோ பேசிருக்கீங்களே, அதெல்லாம் இப்ப வந்து நம்ம பேர் நாளைக்கு வந்து அறிக்கை கொடுக்கலன்னு எதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருவோம்? அதை பத்தி நம்ம பேசல, அறிக்கை கொடுக்கவே இல்லை என்று நம்ம பேசல. ஒரு போராட்டம் என்னை பொறுத்தவரை இந்த சமயத்தில் எதிர்கட்சிகள் அனைவரும் வந்து எடப்பாடி, அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுக, நாம் தமிழர் தலைமையிலான சீமான் தலைமையிலான நாம் தமிழர், பாஜக அண்ணாமலை தலைமையில், பாமக, தேமுதிக, அத்தனை எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும். இந்த இடத்துல வந்து மற்ற அரசியல் பேதங்களை பற்றி வந்து கவலைப்படாமல் இப்படிப்பட்ட ஒரு திமுக ஆட்சி அரசின் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, திறமையின்மை, அதை தாண்டி வந்து ஊழல், லஞ்ச லாவண்யம் எங்க கள்ளசாராயத்திலும், அதை எதிர்த்து நீங்கள் ஒற்றுமையாக வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கொடுத்து ஸ்தம்பிக்க வைக்க வேண்டும் இந்த அரசை. இல்லை இப்போ ஏன் இதுக்கு இவ்வளோ மெனக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு சாதாரணமாக ஒரு 50 பேர் சேர்த்துருக்கா? சாதாரண எவ்வளோ பேர் பிள்ளை? ஒரு 5000 பேர் சேர்த்தா தான் அப்போ நீங்கள் நீங்கள் எதிர்கட்சியெலாம் ஒன்றா சேருவீங்களா? இனிமேல் எப்போ இதுக்காக வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே வளர விட்டீங்கன்னா 50-5000 ஆகும், அப்போவாவது உங்களுக்கு ஒத்துமை வருதான்னு பார்ப்போம். நான் ஒத்துமை வரணும்னா நீங்க எல்லாம் ஒரே கட்சியா சேர்ந்துடணும்னு சொல்லல, ஒரு போராட்டம், மக்களுக்காக போராடுங்கள், தவறை அநீதியை போராட வேண்டிய அவசியமே இல்லையே. அதானே சொல்ல வராங்க, என்னன்னா நிதியை கொடுத்துட்டோமா, எக்ஸ்ட்ரா 5 லட்சமா, குழந்தைங்க படிப்புக்கு பொறுப்பேற்றுட்டோமா ஐயா, கேட்டீங்களா, எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டுமே, அப்புறம் என்னத்துக்கு போராடணும்? குடும்ப நடுத்தரில் நிக்கலாம். அந்த பெண்கள் சொன்னாங்கல்ல, இலவசம் வேணா, ஒரு டேஷ் வேணாம்னு சொன்னாங்களா, இலவச பஸ் வேணா, 1000 ரூபாய் வேணா, எனக்கு விஷ சாராயத்தை நிறுத்து, சாராயத்தை நிறுத்துன்னு அதை நிறுத்த வேண்டியதுன்னு, அதெல்லாம் நிறுத்தினா இந்த ரூபாய் எல்லாம் வந்து நீங்க வந்து மிச்சம் தானே, அதை வளர்ச்சிக்கு செலவு பண்ணுங்க, அதே மக்களுக்காக செலவு பண்ணுங்க, அதை இதை எதிர்த்து கேள்வி கேட்டு போராட்டம் பண்ண வேண்டிய எல்லாரும் ஒன்னா போராட்டம் பண்ணுங்க. சட்டமன்றத்தில் உள்ள உடலன்னா என்னங்க? நான் கூட நேற்று பார்த்தேன், எடப்பாடியார் வந்து இப்போ உயர்நீதிமன்றத்தில் கூட அவர் நம்ம பழைய MP அவர் இன்பதுரை அவர்கள், அவர் வழக்கறிஞர் கூட, அவரும் வந்து மூத்த வழக்கறிஞர், முன்னால பார் கவுன்சில் தலைவராக இருந்த டி செல்வம் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணி உயர்நீதிமன்றம் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கு இந்த கள்ளச்சாராய விஷயத்தில். எனக்கு கிடைத்த சில தகவல்களின்படி டெல்லியிலிருந்து ஒரு டீம் வந்து அனுப்பிச்சிட்டாங்க, ஆனால் வந்து இதை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். வந்த அவர் வந்து தேசிய சுகாதார மையத்தை சேர்ந்த ஒரு IAS அதிகாரி, அவர் ஒரு தமிழர்.
அவர் தலைமையிலான ஒரு ரகசிய டீம் வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து வெளியில் வந்து நீங்கள் வந்து உங்களை காமிச்சுக்க வேணாம், நீங்கள் பாட்டில் அமைதியாக விசாரிங்க, எந்த பப்ளிசிட்டியும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி டெல்லியிலிருந்து வந்ததாக உறுதியான ஒரு தகவல் நான் உங்களுக்கு. அவருடைய பெயர் கூட எனக்கு தெரியும், நான் அவரோட தொடர்பு கொண்டு பேச முயற்சித்தேன். நான் அவர் என்னுடைய நண்பர் மூலமாக பேசும்போது இப்போ வேணாம் தம்பி நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படி, இப்போ வேணாம் சார் நான் அப்புறம் சொல்கிறேன்ற மாதிரி அப்புறமா பேசுவோம், இப்போ இந்த இந்த சூழ்நிலையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் பேரையும் என்னால் சொல்ல முடியல. ஒரு ரகசிய டீம் இங்கே வந்திருக்கு, இவங்களுடைய வேலையே எந்த அரசியல் சக்திகள் இதற்கு பின்னால் இருந்தன, எந்த அரசியல்வாதி இருந்தார்ன்றது தான். அதை அவர்கள் இப்போ சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி அவர் அதிமுக சார்பான இரு வழக்கறிஞர்கள் டி செல்வமும் இன்பதுரையும் போட்டிருக்காங்க. சிபிஐக்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னால் சிபிசிஐடியாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டு மாநில அரசோட கண்ட்ரோலில் தான் இருக்குன்றதுனால அரசியல் சக்திகள் இன்வால்வ் ஆகியிருக்கு, அமைச்சர்கள் வரைக்கும் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்ற எதிர்பார்ப்பு இருப்பதனால இது சிபிஐக்கு போகும். சிபிஐக்கு போனால் இந்த அரசியல் சக்திகள் நீங்கள் சொல்கிற உதயம் வசந்தம் மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய தலைகள்லாம் வெளியே வெளிச்சத்துக்கு வரும். வெளிச்சத்துக்கு வரும்போது நிச்சயமாக இது கள்ள சாராயம் மட்டும் இல்லை, இது கள்ள காவல்துறை, கள்ள ஆட்சி. நான் சொல்றது காவல்துறை முழுக்க கள்ள காவல்துறைன்னு சொல்லல, காவல்துறையில் நிறைய கருப்பு ஆடுகள் இருக்கின்றன. சுதந்திரமா விட்டாவே போதும், ஒரு மணி நேரத்துல காலி பண்ணிடுவாங்க. மோகன்ராஜ்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஓய்வு பெற்று விட்ட மோகன்ராஜ்கள் ஒரே ஒரு மோகன்ராஜ் இல்லை, பல மோகன்ராஜ்கள் இருக்கிறார்கள். நேர்மையாக நியாயமாக நல்லது செய்ய வேண்டும் என்று காவல்துறையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர் கைகளை கட்டி போட்டிருந்தா ஒன்று. ரெண்டாவது இது கள்ள ஆட்சி. ஏன் கள்ள ஆட்சி? நீங்களே இந்த பக்கம் பிள்ளையும் கிள்ளி விட்டுருவீங்க, அந்த பக்கம் 10 லட்சம் கொடுக்குறேன் 5 லட்சம் கொடுக்குறேன்னு பேசுறீங்கன்னா இது வந்து ஒரு கள்ளத்தனமான ஒரு அரசியல். கள்ள ஆட்சின்னு நான் சொல்லுது, கள்ள அரசியல் செய்யும் கள்ள ஆட்சி. இப்போ இதை வந்து அநேகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த விஷயத்தை இந்த விஷயம் சிபிஐக்கு போய் இது இன்னும் பெரிதானால் எப்படியும் வந்து அந்த இறந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற 100-117 பேரில் பெரும்பாலானோர் பிழைப்பது சிரமங்கிற வருத்தமான செய்தி கிடைக்குது நமக்கு. அப்படி நடந்தால் நம்ம இதனுடைய 100 இல்லை அந்த அளவுக்கோ வரலாம். அப்படி வரும்பொழுது நிச்சயமாக இந்த விசாரணையில் வந்து பல தலைகள் வந்து உருளும், பெரிய அரசியல் தலைகள் உருளும். அப்படி உருளும் பட்சத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்படும் அபாயம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, நிச்சயமா இருக்கிறது. நான் வந்து ஏதோ ஒரு பரபரப்புக்காக சொல்லல, ஒரு டீம் வந்து டெல்லியிலிருந்து வந்து இறங்கிடுச்சு முந்தா நேற்று நைட்டு, நேற்று காலையில எனக்கு செய்தி. யாரு வந்தது? யார்? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமை. ராவணாவில் அதை முன்கூட்டியே நானும் போட்டிருக்கிறேன், டெல்லி டீம் வந்து வந்து சொன்னீங்க. ஆனால் டெல்லியுடைய தலைவர் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியும், என்ன நீங்க அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டானா? ஏன்னா வந்து நான் வந்து எனக்கு பயத்தினால நான் சொல்லல, அந்த டீம் வந்து வேலை கெட்டு நம்ம கெடுத்து நம்ம சும்மா நம்ம பரபரப்புக்காக சொல்லிட்டு அது வேலையை கெடுத்துடக்கூடாதுன்ற வகையில ஆட்சிக்கு அப்ப ஆபத்து இருக்குன்றீங்க. ஆட்சிக்கு ஆபத்து இருக்கு, அது ஒன்றும் இல்லை. அது ஏன் வந்து இந்த திமுக அரசு இப்படிதான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே வார்த்தை ஏதோ ஒரு மீம்ஸ்ல வந்துச்சு பார்த்தேன், உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு அந்த அந்த பாட்டை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி ஆகாய கங்கை கரைந்தாலும் கரையும் சாராய கங்கை கலையாதடா, ஆள்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா, ஆள்வோர்களோட சட்டம் வந்து காசுள்ள பக்கம் பாயாதடா, குடிச்சவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை வீதியில் வைப்பான், தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ யோசி, கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுதுன்னா ரொம்ப பிடிச்சது எனக்கு வார்த்தை. கள்ளுக்கடை காசிலே தான் கட்சி கொடி ஏறுதையா ஏறுதடா அப்படின்றா. சோ இதுதான் வந்து இப்போ வந்து நடப்பதற்கான அந்த இது நடந்துகிட்டு இருக்கு. இது எங்க போகும்னு தெரியல, அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடுவோம். நிகழ்ச்சி இது முடியுது, நம்ம அடுத்த நிகழ்ச்சியை தொடங்குவோம்.